காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் இனப்படுகொலைக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கண்டனம் தெரிவித்தார். தலைநகர் கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற 37வது ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் பேசிய பிரதமர் பாலஸ்தீனம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். எல்லை தாண்டிய குற்றங்களை கையாள்வதற்கான 5வது கூட்டு பணிக்குழு கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியன் இஸ்மாயில் கலந்து கொண்டார். முற்போக்கான சம்பள கொள்கை முன்னோடி திட்டத்தை குறைந்தது 1 வருடத்திற்குள் செயல்படுத்த அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார். சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்திற்கு செல்வதற்காக டைம் ஜைனுடின் மனைவி நைமா காலித் தனது கடப்பிதழை தற்காலிகமாக பெற்றுக்கொள்ள கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சூறை காற்றுடன் பெய்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. தமிழகத்தில் இருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்பிக்கள், திமுக அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேற்று முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சிங்கப்பூர் பீடோக் நார்த் வட்டாரத்தில் உள்ள பிளாக்கில் தீ மூண்டதையடுத்து சுமார் 100 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் என்று சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் கடலில் மீன்பிடி படகு தீப்பிடித்து எரிந்ததில் 6 பலியாகினர். மேலும் 6 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக கடலோர காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று தொடங்கியிருக்கின்றது. ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளில் வாக்களிப்பு நடைபெறும். 370 மில்லியனுக்கும் அதிகமானோர் இத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். காசாவில் உள்ள பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு உலக நாடுகளும் ஐக்கிய நாட்டு நிறுவனமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்த கொடூர தாக்குதலில் 14 குழந்தைகள் உட்பட 40 பேரை இஸ்ரேல் கொன்றது. மேலும் பல அந்நிய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.